ஐயோ, எஸ்பி சார் கால் பண்றாரு. எடுத்து பேசுங்க. சரி இருங்க, நான் பேசிட்டு வந்தேன். சரிங்க, போங்க. ஹலோ சார், சொல்லுங்க. சந்தியா, என்கவுண்டர் விஷயத்தை பத்தி யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ணியா? ஐயோ இல்லையே சார். அப்புறம் எப்படி கார்த்தி கணேசனுக்கு விஷயம் போச்சு? இப்போ அவன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னையே மிரட்டான். சந்தியா, இந்த விஷயம் வாமூலியமாக தான் லீக் ஆயிருக்கணும், வேற வாய்ப்பே கிடையாது. சார், நான் சொல்லவே இல்லை சார். நீ தான் என்கவுண்டருக்கு எதிராக எனக்கே பாடம் நடத்தினவளாச்சே. அதே மாதிரி அவங்ககிட்டையும் பாடம் நடத்தி அவனை திருத்திரலான்னு விஷயத்தை அவங்ககிட்டயே சொல்லிட்டியோ? சார், நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட இதை பத்தி எதுவும் சொல்லல சார். நீங்க இது எவ்வளவு கான்ஃபிடென்ஷியல்னு என்கிட்ட சொல்லி தானே சார் அனுப்புனீங்க சார். கரெக்டா நான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். பாரு சந்தியா, விஷயம் உன் மூலியமா தான் வெளியே போயிருக்கணும். ஐயோ சார், இல்ல சார். அதை நீ தெரிஞ்சுதான் பண்ணிருக்கணும்னு இல்ல, தெரியாம கூட பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனிவே, பிளான் படி நீங்க அவனை என்கவுண்டர் பண்ணல. டிபார்ட்மெண்ட் எடுத்த ரகசிய முடிவை ரொம்ப கேர்லெஸ்ஸா நீங்க வெளியே லீக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்க மேல நான் சிவியரா ஆக்ஷன் எடுப்பேன். வைங்க போன.